மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்யும்படி உங்களுடைய கவனங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், பலமுறை தியானம் செய்திருக்கிறீர்கள், பலமுறை பரிசுத்தவான்களினாலே இந்த வேத வசனம் நம்முடைய சிந்தனை மண்டலங்களுக்கு கோடிடப்பட்டிருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சில வேத சாரங்களை உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக சரணடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தினுடைய கடைசி பகுதியை இன்றைய தியானத்திற்கென்று உங்கள் கவனங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? இந்த கடைசி காலங்களில் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏகநித்தியான சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தேவன், மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், ராமேன் சொல்லுங்க, அசாதாரணமான தேவன் இக்காலங்களில் எதிர்பார்க்கிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் ஆண்டவராகி கிறிஸ்துவினால் சகலமும் ஆகும் என்று நம்பிக்கொண்டு காத்திருக்கிறவர்களும் ஆகிய அத்தனை பேருக்காகவும் அவர் வெளிப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. வேதவசனம் சொல்லுகிறது, இது கடைசி காலம். ஆமீன். கடைசி காலங்களில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக கிருபையின் காலத்து சபைக்காக ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுவின் மேல் அவ்வளவான பற்று கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும். அவர் முகத்தை ஆகிலும் தரிசித்தால் போதும் என்று ஏக்கத்துடன் நாடி தேடி அவரண்டை கட்டாயப்படுத்தி அவருடைய முகப்பிரசன்னத்தை மகத்துவத்தை நாம் அனுபவிப்பது வேறு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அதிலே ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய கவனங்கள் சுவிசேஷ பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டார் என்றால் அந்த ஆச்சரியமான அனுபவத்தை சிந்திக்கும் பொழுது இயேசுவின் சீஷர்கள் இயேசு இன்றி படகிலே ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த படகு பிரயாணத்தில் திடீரென்று ஏற்பட்ட எதிர்காட்சி நிமித்தம் உண்டான மகா பிரச்சனை, கடல் கொந்தளிக்கிறது, சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், தங்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, நாங்கள் அமிழ்ந்து போவோமோ என்ற நிலை, தங்களால் கூடுமான மட்டும் பிரயாசப்பட்டு பார்த்தார்கள், வேறு வழி இல்லை, கடல் கொந்தளிக்கிறது, தங்களால சமாளிச்சிக்கவே முடியல. இப்பொழுது 4ஆம் ஜாமம் வந்திருக்கிறது. இந்த ஜாமத்தில் யாரை தேடினாலும் சகாயத்திற்கு எவரும் வரமாட்டார்கள். இப்பொழுது பிராணன் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சம். அத்தனை பேரும் இந்த சமுத்திரத்திலே மாண்டு போக போகிறோம் என்கிற சாவை பற்றிய ஒரு பயத்தோடு என்ன செய்வதற்கென்றறியாது பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே வெளிப்பட்டார். அந்த கடலிலே இயேசு நடந்து வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அன்பர்களே, யார் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, எவ்விடத்திலிருந்து உதவி வரும் என்று சிந்திக்க கூடாத நிலை, சாவு உறுதி என்று சொல்லப்பட்ட சமயம், தங்கள் இதயம் சொல்லுகிறது, நீ செத்து போயிருவே, நீ இனிமே வாழ முடியாது அப்படின்னு சொல்ற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு அழைக்கவில்லை, கேட்கவில்லை, நாடவில்லை, வாருவென்று சொல்லவில்லை, அவராகவே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் வாழ்க்கை பயணமதிலே வேதனைகளையும் சஞ்சலங்களையும் அனுபவித்துக் கொண்டு என்னால் எதுவும் ஆகாது என்று அச்சமடைந்தவர்களாக வாழ்க்கை பயணத்தில் சிரமப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடிகளும் என்னமாக போகிறதோ என்கிற துயரத்தோடு, ஆண்டவரே என் பிராணன் போய்விடுமோ, பாதியில் என் வாழ்க்கை முடிந்து வருமோ, என் குடும்பம் இதோடு அழிந்து போய்விடுமோ என்கிற நிலையில் சிரமப்படுகிறவர்களே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த கடைசி காலங்களில் நான் உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிற தெய்வம் வெளிப்படுகிறேன், வெளிப்பட்டு கொண்டே இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீர்கள், சிந்திக்க மாட்டீர்கள், யோசிக்க மாட்டீர்கள், அந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்படுவார். நீங்கள் உங்கள் இருதயங்களில் யோசிக்காத சூழ்நிலையிலே கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கிறது. சீஷர்கள் அச்சப்பட்டு போனார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் அரைக்கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஐயோ என்ன நடக்குமோ? ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை விலாவிலே குத்தினார்கள். இயேசுவை வாரினால் அடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கொடுமை கொஞ்ச நஞ்சமல்ல. 5 நீதிமன்றங்களுக்கு இயேசுவை கொண்டு போனார்கள். இயேசுவை ஒருவர் 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 என்று மாறி 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 விசாரணை செய்தார்கள். இயேசுவுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எவ்வளவோ. கடைசியாக கள்ளர்களின் நடுவிலே இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, இந்த கொடுமை ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வந்துருமோ, இந்த கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்துருமோ? யூதர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றும் இயேசுவை சேர்ந்தவர்கள் என்றும் நம்மை கண்டால் நம்மை அழித்து போடுவார்களே என்று பயந்து போய், ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டார். அரைக்கதவெல்லாம் பூட்டி இருக்கிறது. யாருமே கதவு திறந்து கொடுக்கலங்க. இயேசு வருகிறேன் என்றும் சொல்லவில்லைங்க. பயந்து போயிருந்தார்கள், திகைத்து போயிருந்தார்கள், நடுங்கி போயிருந்தார்கள். யூதர்களால் வரும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்துவிடுமோ என்கிற கலக்கத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு அங்கே வெளிப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னைக்கும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இழந்து போய் ஒவ்வொரு நாளும் பயம் பயம். ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பயம். என் இருதயத்துல சத்துருவனோ, என்னால வாழ முடியாதோ, வேலைக்கு செல்ல முடியாதோ, என் குடும்பம் இதோட முடிஞ்சு போச்சோ அப்படின்ற பயம், நித்திரை இல்லை, கலக்கம், தயக்கம், சமாதானம் இல்லை, பயந்த நிலை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வெளிப்படுகிறார். அவர் வெளிப்படுவார். அவர் அங்கே வெளிப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் என்று சொல்வது, நாம் யாசிக்காது யோசிக்காது சிந்திக்காத நிலையிலே நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கென்று பிரசன்னமாகுதலை தான் அவர் வெளிப்பட்டார் என்ற அழகு நிறைந்த அலங்கார வார்த்தையோடு வேத புஸ்தகம் உச்சரிக்கிறது. ஆமென். அன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு அன்றைக்கு சமுத்திரத்தை தன் கால்களிலே தன் பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்திக் கொண்டு புறப்பட்டு வந்து சீஷர்களுக்காய் வெளிப்பட்டதே இயேசு. கதவரை எல்லாம் பூட்டி இருக்க, ஜன்னல்கள் அத்தனையும் அடைத்திருக்க, யூதர்களுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்ததான தமது சீஷர்களுக்காய் அன்றைக்கு வெளிப்பட்ட அதே இயேசு இன்றைக்கும் வாழ்க்கையில வியாதியை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, கஷ்டங்களை சொல்லி, கடன்களை சொல்லி, குடும்பத்தின் நிலையை சொல்லி, ஐயா என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் என்று சொல்லி, பணிகளில் இருக்கிற உபத்திரவத்தை சொல்லி பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கை என்னமாய் முடியுமோ என்று துயரப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் சொல்கிறார், உனக்காக நான் வெளிப்படுகிற தேவன். அவர் வெளிப்படுவார் இந்த கடைசி காலத்துல. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு ஷேக்கன் பண்ணி சொல்லுங்க, இந்த கடைசி காலத்துல இன்றைய செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு யாருக்கு வெளிப்படுவார்? அவர் வெளிப்படுவதினாலே நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள். ஆமென். சமயம் நம்மை அனுமதிப்பது போல வேகமா ஓடோடி செல்ல உங்க கவனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் வெளிப்படுகிறார். யாருக்காக? ஒன்றாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் தேடுவீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சமர்த்தியான சந்தோஷமான நிறைவுள்ள கைதட்டு கர்த்தருக்கு கொடுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் அவரை தேடுவீர்களானால் நிச்சயமாகவே அவரை தேடுகிற தம்முடையவர்களுக்காக என் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எப்படி தேட வேண்டும்? ஒரு புதையலை தேடுவது போல, ஒரு பொக்கிஷத்தை தேடுவது போல கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எங்க? இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் முகத்தை தரிசிக்கணும், இயேசுவோட பேசணும். இயேசுவை தேடு, இயேசுவை நாடு, இயேசுவை பாடு. ராமேன் சொல்லுங்க. அவரை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்காய் வெளிப்படுவார். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதற்கு தாமதம் செய்யாதே. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற அற்புதமான செல்ல தகப்பன், நம்மை சதா காலமும் நடத்துகிற நம்முடைய தேவன், நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனதார அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நேசர். ஆகவே இந்த உலகத்தில் செல்வத்தை தேடுவதை விட, பணத்தை தேடுவதை விட, உலகத்தில் இருக்கிற உலகப்பிரியர்களாகிய மனுஷனுடைய நேசத்தை தேடுவதை விட, பலருடைய முகத்தை நாடுவதை விட, பலருடைய இதய அன்பை தேடுவதை விட, பலருடைய நாவிலிருந்து புறப்படுகிற இதயம் கனிந்த வார்த்தைகளையும் செல்லமான வார்த்தைகளிலிருந்து பேசப்படுகிற முரண்பட்ட வார்த்தைகளையும் தேடுகிறதை விட்டுவிட்டு இயேசுவை தேடு. அவரங்க இருப்பாரா? அவரங்க பார்க்க முடியுமா? அப்படின்னு மனுஷனை தேடுறதை விட இயேசுவை தேடு. ஹல்லேலூயா. இயேசுவை தேடுங்கள். வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை தேடுவது உண்மையானால். தேவனுடைய பிள்ளை, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது நீ அவரை கண்டடைவாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை தேடணும். எப்படி தேடுறது? பாதி மனசு அங்க, பாதி மனசு இங்கே தேடுனா நீ கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தர் வெளிப்பட மாட்டா. ஆமென். அற்புதத்தின் ஆளுக்கு தான் வந்திருக்கிறோம், ஆனா பாதி மனசு வேற இடத்துல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்டுங்களேன். ஐயா, உடம்பெல்லாம் இங்கதான் இருக்குது, ஆனா உயிரெல்லாம் அங்க இருக்கு. ஆமென். எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. பாதி மனசு வேற இடத்துல இருக்குது. சொல்லிட்டு இருக்கிறோம் 10 வருஷமா அற்புதத்தின் ஆளுக்கு போறேன், ஆனா இன்னும் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலையே. 20 வருஷமா போறேனே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யல. ஏன் செய்யல? ஏன் இயேசுவின் மகிமையை பார்க்க முடியல? ஏன் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியவில்லை? காரணம், பாதி மனசு அங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாதி மனசு அங்க இருக்கு, நேத்தைக்கு போன புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கு. கையை தட்டி வெள்ளிக்கிழமை இல்ல, ஆமென், எங்கேயோ போய் மந்திரிச்ச இடத்துல இருக்குது, எங்கேயோ போய் 4 நட்சத்திரத்தை கேட்ட இடத்துல இருக்குது இருதயம். ஐயா மனசெல்லாம் எங்கேயோ ஓதி கட்டுற இடத்துல இருக்குது. ஐயா ஆண்டவர் சொல்றார், எல்லா சிந்தையும் விட்டு விட்டு பாதி மனசு. என் புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு, என் புருஷன் உருப்படியா வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா, என் புருஷன் என்ன மட்டும்தான் நேசிப்பாரா. கை தட்ட மாட்டீங்களோ? அற்புதத்தினாளுக்கு வந்த ஏன்னா இல்லாட்டி வீட்டில் இருக்கும்போது 24 மணி நேரத்தில் 240 தடவை போன் பண்ணுவோம். பாவம் அந்த மனுஷனை வேலை செய்ய விடாம மகா உபத்திரவத்தை கொடுத்து வேதனையை கொடுத்து கஷ்டப்படுத்தி எத்தனை முறைங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது. மனசெல்லாம் அங்க இருப்பாரா இருப்பாரா, அன்புல இல்ல வம்புல. ஆமென். இருப்பாரா இருப்பாரா, வருவாரா, பிள்ளை படிக்க போச்சுதே, பிள்ளை ஒழுங்கா இருக்கு, ஏன் இந்த சந்தேகம், ஏன் இந்த எண்ணம் எல்லாம் உனக்கு. ஆண்டவராக இயேசுவை நம்பி இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தரும் புருஷனை பாதுகாப்பார், கர்த்தரும் பிள்ளையை பாதுகாப்பார், கர்த்தரும் மனைவியை பாதுகாப்பார். தேவர் உனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கோட்டை கட்டுவார். ஆமென். அவருடைய ரத்தம் சிரசு முதல் பாதம் வரைக்கும் வேலி கிடைச்சு முத்திரையிட்டு பாதுகாக்கும். பாதி மனசு அங்க இருக்குது. ஆமென். வீட்டில் இருக்கிறத பத்தி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு இயேசுவை தரிசிக்க முடியவில்லை, அவர் நமக்கு வெளிப்படவில்லை, அவர் மகிமையை பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ கர்த்தரை தேடுவாயானால் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டுமே வாழ்க்கையில, இந்த ஜெப கூடாரத்துக்குள் நுழைந்த உடனே உங்க சிந்தை எல்லாம் இயேசுவே என் தெய்வமே அப்படிதாங்க சொல்லணும். ஆமென். வேற எங்கேயுமே உங்களுடைய சிந்தை சிதறடிக்கப்படக்கூடாது. இந்த கூடாரத்துக்குள் நுழைந்து விட்டால் நான் போகிறதுக்கு முன்னே இயேசு அங்கே இருக்கிறார். இயேசுவின் முகத்தை நான் பார்ப்பேன். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனி மலரும், கிருபையாய் ரட்சிப்புமாரா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனி மலரும், கிருபையாய் ரட்சிப்புமாரா. அஞ்சிராமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கருத்துடன் பாடிடுவே. கரங்களை தட்டி கடைசி வரை நம்பிக்கையோடு நீங்கு நாளில் தான் கூடார வரைவில் தேடி சேத்தனை மறைப்பா நீங்கு நாளில் தான் கூடார வரைவில் தேடி சேத்தனை மறைப்பா உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் காண்பாலாய் மேல் உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் காண்பாலாய் மேல் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் வளரும் கிருபையாய் இரட்சிப்புமானா கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் வளரும் கிருபையாய் இரட்சிப்புமானா தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் இயேசுவின் முகத்தை பார்ப்பேன் கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த கூடாரத்துக்குள் நுழைவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்காய் வெளிப்படுவார். வேண்டாத சிந்தை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டு ஆமென். தகாத சிந்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது வேற எங்கேயோ மண்டை சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முழு மனதோடு கர்த்தரை தேடுங்கள். ஆமென். மட்டுமல்ல வேத புஸ்தகம் சொல்லுது நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய 8:17 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுவது அதிகாலை இருட்டோடு இருந்து கர்த்தரை தேடுங்கள். இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? காலையில் எழுந்து கஷ்டத்தை பாராம வேதனையை பாராம நித்திரை இல்லையே என்ற சிந்தை இல்லாமல் காலையில் எழுந்து கர்த்தரை நான் தரிசிக்க வேண்டும் என்று இருட்டோடு எழுந்து புறப்பட்ட ஸ்திரீகளை போல அவருடைய கல்லறையண்டை செல்வேன், இயேசுவின் முகத்தை பார்ப்பேன், இயேசுவின் மகிமை பிரதாபத்தை உணர்வேன் என்று அதிகாலையில் எழுந்து அவர் பாதம் நிற்க முடியுமானால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஆமென். தேவனை தேடுவது என்பது அதிகாலை நேரங்களிலே சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் அந்த அற்புதமான தூக்கம் வருகிற நித்திரை வருகிற நேரத்தில் நித்திரையெல்லாம் கலைச்சு அதெல்லாம் வேண்டான்னு வச்சுக்கிட்டு கர்த்தரை தேடணும்னு காத்திருக்கிறீர்களே, கர்த்தருடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, அதிகாலையில் தேடுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசாயா 55:6 சொல்றாரு கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் காலம் இனி செல்லாது, ஆகவே இது தக்க சமயம். இனிமேல் நாளை என்று சொல்லாதிருங்கள், பிறகு ஜெபிக்கலாம் என்று சொல்லாதிருங்கள். அடுத்த பர்த்டே ஐயா அடுத்த நல்ல நாள் வருகிற நேரத்தில் ஜெபிக்கிறேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள், இது கர்த்தரை கண்டடைய தக்க சமயம். இனி காலம் செல்லாதாகையால் கர்த்தருடைய பிள்ளையே உடலே இப்பொழுதே இந்நேரமே கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். இதை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான சமயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் வெளிப்படுவார். இரண்டாவதாக வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15 அதனுடைய 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நெருக்கம் உண்டாகிறது. நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு இருதயம் உண்டாயிருக்குமானால் அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். என் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி தெரியுமா பாஸ்டர்? ஆமா, பண நெருக்கடி, எவ்வளவு நெருக்கங்கள், வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளால் வருகிற நெருக்கங்கள், வியாதி பலவீன கஷ்டங்களினால என் இருதயம் நொந்து போய் நெருக்கப்பட்டு மடிந்து போய் விடுவேன் என்ற நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற உனக்கு நான் தஞ்சமாய் இருப்பேன், நெருக்கப்படுகிற காலங்களில் உனக்கு தஞ்சமாய் இருக்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 9:9 கர்த்தராகிய தேவன் நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறவர். நெருக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நெருக்கம் வந்தா ஹல்லேலூயா, நெருக்கம் உண்டாயிற்று அப்படின்ட்டா பெருக்கம் வந்துரும். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தர் எல்லையை பெரிதாக்க போகிறார். எவ்வளவு நெருக்கடி எல்லா திசையிலிருந்து வருகிறதோ அவ்வளவு நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைய பின்னாடி பார்வோனுடைய சேனை வரணும், அடிச்சிடணும், அழிச்சிடணும், தொலைச்சிடணும், முடிச்சிடணும், என் வாழ்க்கைய இதோட இல்லாம ஆக்கிடணும்னு சொல்லி ஒரு பார்வோனுடைய கூட்டமே வருது. அல்லேலூயா சொல்லு. ரெண்டு பக்கத்துல திரும்பிக்கலாம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் போக முடியாத மலைகளால் சூழ்ந்திருக்கிறது. முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம், செங்கடல் இருக்கிறது, எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. நெருக்கத்துல செத்துருவோமோ? தேவனுடைய பிள்ளையே, நெருக்கப்படுகிற உனக்கு நெருக்கம் உண்டாக உண்டாக பின்னால் நிற்கிற பார்வோனின் சேனை நெருங்கி வர 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 உனக்கு நெருக்கத்தை கொடுத்து கொடு. செத்துருவேன், உன் அழிச்சிருவேன், தொலைச்சிருவேன், உன் நன்மையை இல்லாமாக்கிருவேன், இதோட முடிச்சிரும், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதிக கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து நம் சரித்திரத்தை இல்லாமல் ஆக்க நினைக்கிற சத்துரு பெருகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே உனக்காக செங்கடலிலே ஒரு பாதையை திறந்து, நாசியின் சுவாச காற்றினாலே அற்புதமான ஒரு பாதையை திறந்து, தேவனுடைய பிள்ளையே நீ சென்று சேரும் மற்றும் உன் பிரயாணம் வெற்றிகரமாய் முடியும் மற்றும் தேவனுடைய ஜனமே உன்னை சாட்சியாய் நிறுத்தும் மற்றும் என் கர்த்தராகிய தேவன் சமுத்திரத்தின் ஜலப்பிரவாகத்தை தன் கரத்தினாலே நிறுத்தி வைத்துக் கொண்டு உனக்காக வெட்டாந்திரையை உருவாக்கி, அற்புத பாதையை உருவாக்கி, கர்த்தருனை நடக்க செய்து, செங்கடலை கடக்க செய்து, சரித்திர நாயகனாக நம்மை மாற்றுவதற்கு, நம் குடும்பத்தை மாற்றுவதற்கு, நம் சந்ததியை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். இஸ்ரவேல் ஜனம் வர 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 பெருக்கமடைந்தார்கள். இந்த ஆசீர்வாதத்தை நான் கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அதிகம் நெருக்கப்படுகிறது ஐயா, குடும்பத்திலேயே ஐயா, என்னுடைய சொந்த பந்தங்களினாலேயே, என்னோடு பணிபுரியவர்களாலே, நான் நினைச்சு கூட பார்க்கல, சிந்திக்க கூடாத இடத்திலிருந்து எல்லாம் எனக்கு அவ்வளவு நெருக்கடி. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத, கலங்காத, உனக்கு நீ நினைக்காத ஒரு பாதை தயாராக இருக்கிறது. நீ இதுவரை சிந்தியாத ஒரு அற்புதமான பாதையை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. உன் நெருக்கத்தின் மத்தியிலே உன்னை பெருக்கமடைய செய்து, உன் நெருக்கத்திலே கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை விசாலத்துக்கு கொண்டு போக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் தீர்க்கதரிசியும் தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தோடு கூட பிரவாகித்த மேன்மையோடு நிற்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்கி தாபரிப்பதற்கு கூட இடமில்லாமல் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், புசிப்பதற்கு கூட இல்லை. தேவ மனுஷன் சொல்றார், போய் மரத்தை வெட்டி கொண்டு வாருங்கள். மரத்தை வெட்டிக்கிட்டு வரலான்னு சொன்னா ஒரு கோடரி கூட கையில கிடையாதுங்க. இது என்ன நெருக்கடி, இது என்ன நெருக்கம்? ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இரவலாய் வாங்கி கோடரியை வாங்கி மரத்தை வெட்டினார்கள். இரவலாய் வாங்கிறதும் தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. கேட்டு வாங்கி கடனா வாங்கின, அதுவும் நஷ்டமாச்சு. சரி, சம்பள காசு தான் நஷ்டமாச்சுன்னு பார்த்தாலும் கூட, சம்பாதிக்கிறது தான் நஷ்டமாச்சுன்னு நினைச்சா கூட, கடன் வாங்கின மாஸ்டர் எப்படி ஆகல, வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் நினைச்சு கடனா வாங்கி போட்டேன் பாஸ்டர், அதுவும் போயிச்சு பாஸ்டர். இனிமே எப்படி பாஸ்டர் உலகத்துல வாழ முடியும்? உன் கோடரி எங்கே விழுந்தது அதை மட்டும் நீ சொல்லு. இரவலாய் வாங்கின கோடரி இதோ நமக்காக இன்றைக்கும் ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படி வந்திருக்கிற இரட்சகராக இயேசு சொல்லுகிறார். கோடரி எங்கே விழுந்தது? உனக்கு நஷ்டம் எங்கே சம்பவித்தது? அங்கே. இந்த மரத்துண்டை மட்டும் போடு. அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி சிலுவையின் மாட்சிமை, அது மகா பெரிய மாட்சிமை. இரவலாய் வாங்கினதும் நஷ்டப்பட்டதே அந்த கோடரியும் நீ திருப்பி கொடுப்பாய். அதுக்கப்புறம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமான ஒரு விசாலமான குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்பின் மேன்மையை சொல்லி மிகையாகாது. உனக்காக கர்த்தரை தேடுகிற தமது பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய தேவன் பாகால் சலீஷாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை அனுப்பி அவன் கையில வார்கோதுமை அப்பத்தையும் தாழ்கதிர்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து எடுக்க எடுக்க குறையாமல் நம் பாத்திரத்தை ஆசீர்வதித்து நம்முடைய நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை உருவாக்கி நம்முடைய களஞ்சியத்தை நிரப்பனம். கர்த்தர் வல்லவர். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யார் நெருக்கப்படுகிறார்களோ அவருக்கு கர்த்தர் வெளிப்படுவார். ரொம்ப சம்பிரயமா இருக்கிறவர்களுக்கு அல்ல, நெருக்கத்துல கண்ணீர் வடிச்சு அல்லேலூயா. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்களின் நிமித்தம், கஷ்டங்களின் நிமித்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக நெருக்கடிகள் நிமித்தம் ஆவிக்குரிய மண்டலத்திலே நெருக்கடிதான். அல்லேலூயா. ஊழியம் செய்யற இடத்திலே நெருக்கடிதான். அல்லேலூயா. சுகமா சந்தோஷமா ஊழியம் செய்ய விட மாட்டானுங்க. கைகளை தட்டி கட்டுற மைமைப்படுத்த நெருக்கம்தான். நெருக்கம் வர வர கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். நீ விசாலம் அடைந்து கொண்டே இருப்பாய். கர்த்தர் புதிய பாதையை திறந்து தந்து கொண்டே இருப்பார். எல்லாரும் நினைப்பாங்க நெருக்கத்துல செத்து போயிருவான், என் ஊழியம் இதோட முடிஞ்சிடும், என் குடும்பம் இதோட முடிஞ்சு போயிடும் நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வாருன்னா சமுத்திரத்திலேயே பாதையை திறந்து தந்து. அல்லேலூயா. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை இம்மட்டும் காத்ததாலே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் என்னை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி ஆமென். ஜீசஸ் சர்வ வல்லவரே, எங்கள் நெருக்கத்திலும் எங்களுக்கு தஞ்சமாயிருப்பவரே, எங்கள் புகலிடமே, எங்கள் கோட்டையே, உம்மை விசுவாசிக்கிறோம். உற்சாகமாய் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரியோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரியோர். சத்துரு சேரை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேரை தொடர்ந்து சூழ்கையில் மத்தனம் தாவீதில் தேவன் அவருக்கு முன்பே சென்றாரே. அவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்பே சென்றாரே அவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்பே சென்றாரே அவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்பே சென்றாரே அவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். வல்லம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் ியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் விரண்ட ஹேமியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் விரண்ட ஹேமியா ஆவியை அழித்து திட நம்பிக்காய் கருகின்றாரே. அவர் கிருபாய் என்றும் உள்ளது. திட நம்பிக்காய் கருகின்றாரே. அவர் கிருபாய் என்றும் உள்ளது. தேவன் கிருபாய் என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் இன்றோடு மாற்றி உன்னை விசாலத்துக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் சொல்றார், அப்பக்க இப்பக்க திரும்ப முடியாத நிலையில ஒரு சிறிய வீட்டுக்குள்ள இருக்கிற ஒன்ன அடுத்த ஆண்டு இதே நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விசாலமான வீடு ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவரே, பஞ்சம் பசி பட்டினி குடும்பத்தில் மூணு நேரம் எல்லாம் சாப்பிடவே முடியலன்னு சொல்றி கஷ்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தை ஆண்டவன் மாற்றி உன் வீட்டில் ராஜ போஜனத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக அற்புதமான ஒரு வழிவாசலை திறந்து தருவேன். உன் நெருக்கம் மாறும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். நீ கொடுப்பாய், நீ கொடுப்பாய். நம்மை சுற்றி நிற்கிற எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். மூன்றாவதாக வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14-ம் அதிகாரம் 25-ம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்தா அவர்களிடத்திற்கு வந்தா. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள், கலக்கமடைந்து. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி கிறிஸ்து இயேசு தன்னுடைய சீஷர்களாய் யார் இருக்கிறார்களோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சீஷர்களாய் யார் இருந்தாலும் சரி, சீஷத்துவ மேன்மை பெற்ற அத்தனை பேருக்கும் அவர் வெளிப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது சமுத்திரமா இருந்தாலும் சரி, சத்ருவின் சவாலாக இருந்தாலும் சரி, உலகத்தின் எப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் சீஷனா இருந்தா நான் உனக்கு வெளிப்படுவேன் சொல்றார். ஹல்லேலூயா. யாருடைய சீஷன்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 14-ம் அதிகாரத்தில் 33-ம் வசனம் சொல்லுகிறது, தனக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிற மனுஷன் எனக்கு சீஷனாயிருப்பான். இல்லாத மனுஷன் அவருக்கு சீஷன் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு, ஆமென், வெறுத்தீர்களா உறுத்தீர்களா? ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்தவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உயரியவற்றையும் இந்த பூமியில் இருக்கிற சிற்றின்பம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவர்கள் அவர்கள் அவருக்கு சீஷனாயிருப்பார்கள். யோவான் சுவிசேஷத்தில் 8-ம் அதிகாரம் 31-ம் வசனம் சொல்லுது, அவருடைய உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சீஷனாயிருப்பார்கள். ஆமென். இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோம் சொல்லி கிறிஸ்தவ முறைதனை சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, இயேசு உபதேசித்தவர்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆமென். அவர்கள் தான் எனக்கு சீஷர்களாய் இருப்பார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை கேட்க, இயேசு என்ன செய்தாரோ அதை செய். ஆமென். அவருடைய உபதேசத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பார்கள். ஆமென். யோவான் சுவிசேஷ 15 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, கர்த்தரிலே நிலைத்திருந்து கொண்டு மிகுந்த கனிகளை யார் கொடுப்பார்களோ அவர்கள் எனக்கு சீஷர்களாயிருப்பார்கள். கரங்களை தட்டி. யோவான் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அதனுடைய 35ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அழிந்து கொள்வார்கள் என்று. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல சுவாரஸ்யமா இருக்கிறவங்க எல்லாரும் ரெண்டு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லி. பக்கத்து வீட்டாரோட நல்ல மனசோட இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லி. ஆராதனைக்கு உள்ள வந்தாலே அவ முகத்தை நான் பார்க்க மாட்டேன், இவ முகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தானே இருக்கோம் இல்லையா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் இல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு சீஷர்கள் அல்ல. ஆமென். அது யாரா இருந்தாலும் சரி, சிறியவர்களோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் சரி, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அதனால இருக்கிற காசெல்லாம் கடன் கொடுங்கள்னு சொல்ல வரல. கை தூக்கி அல்லேலூயா சொல்லு. ஆமென். அதனால இருக்கிற சொத்தெல்லாம் அடமானத்துக்கு கொடுன்னு நான் சொல்ல வரல. கைகளை தட்டி. கிறிஸ்து உங்களில் அன்பாயிருப்பது போல. ஆமென். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பார்த்தா ஒரு பிரைஸ் தலாடு சொல்லுங்க. பார்த்தா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறீங்க கேளுங்க. ஆமென். யாரோ எங்கேயோ வந்தது மாதிரி அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு போகாதீங்கன்னு ஆவியானவர் சொல்றார். பாஸ்டர்ஸ் லிசன் ஹியர். நம்மவும் அப்படித்தான். யாரை பார்த்தாலும் பிரைஸ் தலாடு சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். நான் வந்தேன் போறேன் முகத்தை திருப்பிக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்றார். அன்பு அடையாளம் அது. ஹல்லேலூயா. அன்பு இருந்துச்சு சொன்னா தானா ஒரு சின்ன சிரிப்பு வந்துடும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அன்பு இல்லைன்னா கை கொடுத்தாலும் ஆ அப்படின்னு சொல்லு. வேற வழி இல்லாம கை கொடுக்க. நாளைக்கு திருவிருந்தாராதனை இருக்குல்ல, அதனால கை கொடுக்க. படுபாவி போய் போய் இவளுக்கு கை கொடுக்கணுமா இவனுக்கு கை கொடுக்கணுமா இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து உங்களில் அன்பாய் இருப்பது போல ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள், அதனால் நீங்கள் அவருக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த அன்பு வெளிப்பட்டாதான். கிறிஸ்தவனா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி இந்திய தேசம் கிறிஸ்துவின் மகாபெரிய மாநகரமாய் மாறி இருக்கு. அன்பு இல்லையே. ஆமென். பெரியவன் சிறியவன் படிச்சவன் படியாதவன் அது இது அந்த ஜாதி இந்த ஜாதி வந்தது போனது இருந்ததுன்னு சொல்லி பலமுறையும் சொல்லி ஆவிக்குரியவள் என்ற குடைகளுக்குள்ளே நின்று கொண்டு கிறிஸ்தவ குடைக்குள்ளே நின்று கொண்டு தேவனுடைய பிள்ளையே அன்பில்லாதவளாய் வம்புள்ள சிந்தையோடு கூட இன்றைக்கு பழிவாங்கு நோக்கத்தோடு கூட அநியாய சிந்தை உள்ளவளாய் இருப்பதனால வேதம் சொல்லுது நீ எனக்கு சீஷன் அல்ல. அன்பாயிரு. ஆமென். காட்டி கொடுத்தவனை பார்த்து இயேசு சிநேகிதனே சொன்னார். ஆமென். காட்டி கொடுத்தவரை பார்த்து சிநேகிதனே, மை டியர் ஃப்ரெண்ட் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. என் சிநேகிதனே சொல்லுவீங்களா? நம்ம ஒரு ஆள் காட்டி கொடுத்தார். நம்ம சர்டிபிகேட்ல கையெழுத்து போடாத ஒருவரை பார்த்தாலும் நீ ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி. நமக்கு சான்றிதழ் கொடுக்காதவர்களா இருந்தாலும் சரி, நம்ம பத்தி 10 குறை சொன்னவர்களா இருந்தாலும் சரி, அவங்களை பார்த்தா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. திருமுகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க கணவானாக. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி பாருங்க. இப்படி இருந்தால் நீங்கள் அவருடைய சிநேகிதனாய் இருப்பீர்கள். சிநேகிதனாய் இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். நீங்க சொல்லவே வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே அங்கலாய்க்கவே வேண்டாம். யாரும் இல்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். வேதனை வேதனை கஷ்டம் தனித்து தவிக்கிறேன் என்று நீங்கள் கதற வேண்டாம். வேதம் சொல்கிறது, நீ அவருடைய சிநேகிதராயிருந்தால் அவர் அங்கே தென்படுவார். சிநேகிதனுக்கு தென்பட்டாரா இல்லையா? சிநேகிதன் இயேசுவின் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிநேகிதன் லாசரு. ஹல்லேலூயா. இந்த சிநேகிதன் செத்து போயிட்டார், 4 நாளாச்சு நாற்றம் எடுக்கும். இயேசு விட்டாரா? அந்த சிநேகிதன் வீட்டுக்கு இயேசு போனார். சிநேகிதன் வீட்டுல போய் பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கண்ணீர் வெடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஒட்டஞ்சி அழுது கொண்டிருக்கிறார்கள். என் சகோதரன் மரித்து போனார், என் சகோதரன் மரித்து போனார், அழுகையோடு இருக்கிறார்கள். இயேசு கண்ணீர் வடித்தார். அவர்களை பார்த்து இயேசு கேட்டார், அவனை எங்கே வைத்தீர்கள்? இயேசு அங்கே போனார். அங்கே போய் கல்லை புரட்ட சொல்லிவிட்டு இயேசு சத்தமிட்டு, லாசருவே! லாசரு என்றால் சிநேகிதனே என்ற அர்த்தமா? சிநேகிதனே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் உயிரோடு எழுந்தார். சிநேகிதனுக்காக வெளிப்படுகிறவர். ஹல்லேலூயா. அவ வெளியே வரக்கூடாதுன்னு வச்சிருந்த கல்லை கூட புரட்டி தள்ள சொல்லி, அவளை கட்டி வச்சிருந்த கட்டெல்லாம் விழுக்க சொல்லி, ஆமேன் சொல்லுங்க. சகோதரிகள் கூட சொன்னாங்க, இயேசுவே அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நீங்க போய் உங்க பாணியில ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நாத்தம் எடுக்கும். 4 நாளாச்சு செத்து போய். ஆமேன். 4 நாளான சிநேகிதன் மேல் கவனம் உள்ளவர் கர்த்தராகிய இயேசு சிநேகிதனுக்காக வந்தார். இயேசு அங்கே நின்றார், சிநேகிதனுக்காக வெளிப்பட்டார். அவர் மரித்து போன தன் சிநேகிதனை உயிரோடு எழுப்பி சரித்திர சான்றாக கர்த்தர் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆவதாக வேதம் என்ன சொல்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு வெளிப்படுத்துவார்? வேதம் சொல்லுது, பிதாவினிடத்தில் அன்பாயிருக்கிறவன் யாரோ, ஆமென், நானும் அவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன், அப்படி என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். கைகளை தட்டி இயேசு மேல அன்பு வச்சிருக்கீங்களா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொன்னாரு, இயேசுவை நேசிக்காதவர்கள், இயேசுவிடத்தில் அன்பில்லாதவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். யாருங்க இயேசுட்ட அன்பா இருக்க முடியாது? மனசாட்சி உள்ளவன் இயேசுட்ட அன்பா இருப்பாங்க. மனசாட்சி கட்ட உலகம். ஆமென். அதனால உலகத்தில் இருக்கிற பலருக்கு இயேசுவின் அன்பு தெரியலங்க. இயேசுவிடத்தில் அன்பா இருப்பது, தேவனுடைய பிள்ளையே, இந்த மனு குலத்திற்காக, பாவ உலகத்துக்காக, சாப உலகத்துக்காக, தீங்கு நிறைந்த உலகத்துக்காக, வியாதி நிறைந்த உலகத்துக்காக, துக்கம் நிறைந்த உலகத்திற்காக, கெட்டு போன உலகத்திற்காக, பாழாய் போன உலகத்துக்காக, உருக்குலைந்து போன உலகத்துக்காக வெளிப்பட்டேன் என்று சொல்லி தன்னை பிதாவினுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற செல்லமான மேன்மையை விட்டுவிட்டு இந்த பூமியிலே தன்னை தந்து, தன் சரீரத்தை தந்து, தன் உயிரை தந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நின்றாரே, இவரை நேசியாதிருக்கிறவர்கள் யார்? அவருடைய நேசம் மரணத்தை பார்க்கலும் கொடிது, ஜீவனையே கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஒரு மனுஷன் நேசிக்காம இருக்க முடியுமா? இந்த இயேசு மேல ஒரு மனுஷன் அன்பா இல்லைன்னு சொன்னா அவன் மனுஷனே இல்லைங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் கேட்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு நீ என்ன பாத்திரம் ரத்தத்தை கொடுன்னு கேட்டாரா? இல்ல உன் கையில இருக்க சொத்தை கொடுன்னு கேட்டாரா? இல்ல உன் கையில இருக்க சம்பாத்தியத்தை கொடுன்னு கேட்டாரா? இல்ல நீ தீல நட, இல்ல உன் சரீரத்தை கிழிச்சிரு, அழிச்சிருன்னு சொன்னாரா? இல்லல்ல அவர் சரீரத்தை அழிச்சி அவர் சரீரத்தை கிழிச்சி அவர் தன் இரத்தத்தை கொடுத்து அவர் தன் உயிரை தந்தாரே. இயேசு மேல் அன்பா இருக்கியா? ஹalleluya ஆமென். அவர் பணத்தையும் கேட்கல, சம்பாத்தியத்தையும் கேட்கல, உன் மனசை தாங்க கேட்டார், உன் இதயத்தாங்க கேட்டார், பாழா போற உன் வாழ்க்கையை கேட்டார், உருக்குலைந்த உன் வாழ்க்கையை கேட்டார், பன்றிகளோடு தவிட்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற உன் இதயத்தை கேட்டார். அவரிடத்தில் அன்பாயிராவிட்டால் அவர் சபிக்கப்பட்டவன். எல்லாருக்கும் இயேசு மேல் அன்பு உண்டு. எதனால தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு கொடுத்தார். 12 கூடரையும் மீந்தெடுத்தார். அதனால அந்த இயேசுவை பிடிக்கும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? வெள்ளிப்பணம் சுமந்து கொண்டு வருகிற மீனை கொண்டு வருவார். அதனால இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இயேசுவை ஏன் பிடிக்கும்? இயேசுட்ட போனா மருந்து மாத்திரைக்கு காசு கொடுக்காம சுகம் கிடைக்கும். அதனால இயேசுவை பிடிக்கும். ஹalleluya. இயேசு கிட்ட போனா எப்ப பார்த்தாலும் சரி மகனே மகளேன்னு சொல்லுவார். அதனால இயேசுவை பிடிக்கும். ஆமென். உண்மைதாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஏதோ நன்மைகளுக்காக, இந்த உலகத்திற்காக, இப்பிரபஞ்சத்திற்காக கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்காதிருங்கள். அப்படின்னா எந்த இயேசுவை நேசிக்க வேண்டும்? தன்னுடைய சரீரத்தில் இருந்த தையல் இல்லாத வஸ்திரத்தையும் தன் ஜனங்களுக்காக தந்து சீட்டு போட்டார்கள். இப்பொழுது சிவப்பங்கி உடுத்தி வைத்திருக்கிறார்கள். சிலுவையில் அடிச்சு நிறுத்தி இருக்காங்க. செல்லக்குமாரனாகி இயேசு, தேவக்குமாரனாகி இயேசுவுக்கு சிலுவையிலே தலை சாய்க்க இடம் உண்டோ என்றால் இடமில்லை. தன் தோளிலே சாயும் இயேசுங்க, விலாவிலே குத்தப்பட்ட இயேசுங்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பலருந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பலருந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. கரங்களை தட்டி ஜீசஸ் ஆமென். கடைசி சொட்டு ரத்தவரையும் சிந்தி தன் ஜீவனை தந்த இயேசு எல்லாம் தன் வாழ்வில் உடையவராகி இருந்த ஐஸ்வர்ய சம்பரராகி இயேசு தரித்திரராக்கப்பட்டு சிலுவையில் இருக்கிறாரே. இந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவின் மேல் நீ அன்பாயிருப்பாயா? இந்த இயேசுவின் மேல அன்பாயிருப்பாயா? ஆமாண்டவரே அன்பாயிருப்பேன் சொல்லுங்க. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடும்பை கூருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடும்பை கூருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடடியாதுயா தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடடியாதுயா தூய கல்வாரியே அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் ஆழ்மை ரட்சகரே சிறுமை அடைந்தே துங்கினார். 30 நம்பிக்கையோடு இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்துக்கொண்டே இந்த இயேசுவை நேசிப்பேன், இந்த இயேசுவிலே அன்பு கூருவேன். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுத்தார் என்னையும் மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை, அந்த கேடுத்தார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாருவே, 10000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாருவே, 10000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருவாய் இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். பெருமை நிறைந்தவராக இயேசு சிறுமை அடைந்தார். அந்த இயேசு மேல அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அந்த இயேசுவை நேசிக்கிறீர்களா? இன்னைக்கு ஏதோ சில நன்மைகள் கிடைக்காததுனால, ஆசீர்வாதங்கள் கிடைக்காததுனால, 1 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், 3 வருஷம் போனேன், 5 வருஷம் ஆச்சு ஞான ஸ்நானம் எடுத்து, அதனால காத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இல்ல வெளிநாட்டுக்கு கொண்டு போவார், இல்ல வீடை கட்டி கொடுப்பாரு, அதை செய்வார், இதை செய்வார்லாம் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுப்பான்னு நினைச்சு ஜெபிச்சுக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் ஒன்னையுமே என் வாழ்க்கையில கொடுக்கலையே. அதனாலேன்னு சொல்லி இயேசுவின் அன்பை சிந்தித்து பாராமல் இந்த பூமிக்குரியவைகளுக்காக, இப்பிரபஞ்சத்துக்காக வேண்டி இயேசுவின் மேல் அன்பு வைத்து விட்டு இயேசு விட்டு சென்றவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் அன்பு வெளிப்படுமானால் அவர் உனக்காக சகல நன்மைகளையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவராலே செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. நீ அவரில் அன்பாயிருப்பாயா? ஐயா யோபு சொல்றது மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தாவீது சொல்றது போல, அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவரில் அன்பு கூறுவேன். அவர் எனக்கு கொடுத்தாரோ கொடுக்கலையோ நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. ஓ அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓஹோ அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். ஓஹோ அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே திருவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே திருவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓஹோ அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ആരാധിപ്പേ ഇന്നും ആകുമാ കരങ്ങളെ തട്ടി இயேசுவின்மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன். அவரின் ஜெபத்தை கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவரில் அன்பு கூறுவேன். அவருக்கு ஊழியம் செய்வேன். அவருக்காக வாழ்வேன். அவருக்காய் சாட்சியாய் நிற்பேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பரத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை சொல்லுங்கள். ஆராதனை 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 ஓ அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி இன்னும் மாதமாய் ஓ அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் மார்பமாய் யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி அப்பா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. கடன் தீர்த்தீரே நன்றி ஐயா. நிறுத்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் பாகமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஓ அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் இயேசுவே நீர் என்னை பாராதவரை போல் இருந்ததினால் உம்மை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். நீர் கேளாதவராய் இருப்பதினாலே உம்முடைய அன்பை விட்டு தூரம் போக மாட்டேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தனிமையானாலும் வறுமையானாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாதே. அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் ஓ அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் ஓ அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் நமக்காய் தரித்திரராக்கப்பட்ட இயேசு நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு, நமக்காய் நொறுக்கப்பட்ட இயேசு, கடைசி சொட்டு இரத்தம் வரையும் சிந்திய இயேசு தன் ஜீவனை மனுக்குலத்துக்காக தந்த இயேசு, அவரில் அன்பு கூறுவே. அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், அன்பு கூறுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் அவரில் அன்பாயிருக்கிறார்களோ அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு அவர் வெளிப்படுவார், நிச்சயமாய் வெளிப்படுவார், இன்றே வெளிப்படுவார், இன்றைக்கே நம்முடைய கூடாரத்தில் வெளிப்படுவார், இன்றைக்கே நம்முடைய சபையில வெளிப்படுவார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன வேதனைகள் வந்தாலும் சரி, என்ன துயரங்கள் வந்தாலும் சரி, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே என்ற சிந்தை பல ஆண்டுகளாய் உன் இருதயத்தில் இருந்தாலும் சரி, நீ கண்ணீர் வடித்து சஞ்சலப்பட்டு நொறுங்கி பிரார்த்தனை செய்த அன்றே கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். தானியேல் என்ற பக்தனுக்கு பிரார்த்தனை செய்த அன்றே அவர் சமூகத்தில் வேண்டுதலும் விண்ணப்பம் வெட்டிற்று. ஆனாலும் சில நாட்கள் தாமதித்து பதில் வந்தது போல, பதில்கள் தாமதித்தாலும் நீ பொறுமையோடு இருந்து அவரில் அன்பு கூறுவே. இயேசு என்னை கைவிடவே மாட்டார், இயேசு என்னை கடைசி வரையும் நடத்துவாரையா. எனக்கு இந்த காலத்து பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல, இந்த காலத்து பாடுகள் இனிவரும் தேவ மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கதல்ல. என் இயேசுவை நேசிப்பேன், என் இயேசு மேல் அன்பாயிருப்பேன், என் இயேசு எனக்கு போதும். இன்றைக்கு தன்னுடைய ரத்தம் சொட்ட 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 இயேசு தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்துக் கொண்டு, நீ என்னை நேசிப்பாயா, நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிப்பது உண்மையானால், நீ நேசிப்பது உண்மையானால் நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. இந்த உலகத்தை மறந்துரு, உலகத்தில் இருக்கிற மனுஷ பாதைகளை மறந்துரு, நீ என்னை பின்பற்றி வா. நீ என்னை விட்டு தூரம் போனாய், நீ என்னை விட்டு தூரமாய் அகன்று போனாய், ஆனாலும் உன்னை விட்டு விடாது உன்னை தேடி வந்தேனே. நீ கண்ணீரோடு, வேதனையோடு, கஷ்டங்களோடு இரவு பகல் உழைத்தும் பலனில்லை என்று சொல்லி நொந்து போய் உன் படகோடு மலையோடு நின்ற பொழுது உன்னை தேடி வந்தேனே, உன் தரித்திரத்தில் உன்னை தேடி வந்தேனே, நீ ரணமாக்கப்பட்டு துடி துடியா துடிக்கும் பொழுது உன்னை தேடி வந்தேனே, நீ வீதியில கள்ளர்களின் கையில் அகப்பட்டு குற்றூராக்கப்பட்ட பொழுது உன்னை தேடி வந்தேனே. நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு வெளிப்பட்ட தேவனாகிய நான் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறேன். நிச்சயமாய் உன் கஷ்டங்களை நீக்கி உன் வலைகள் நிரம்ப மீன்களை தந்து 153 பெரிய மீன்களை உன் வலுகையிலே தந்து உன்னை ஆசீர்வதித்து நீ என் உடன் பங்காளி என்று உன்னை மாற்றி, இதோ உனக்காக உனக்காக அப்பத்தை சுட்டு மீனை சுட்டு வச்சு உன் பசியை ஆற்றி உன் வேதனையை நீக்கி உன் கஷ்டத்தை போக்கி உன் துயரத்தை உன்னை விட்டு அகற்றி உன்னை ஜாதிகளுக்கு முன்னே ஜனங்களுக்கு முன்னே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை என்ற ஒரு மகத்தான இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். நான் உனக்கு வெளிப்படுவேன், ஆனால் உனக்கு வெளிப்படுவேன், ஆனால் உன் களஞ்சியத்தில் குறைவு வராது, உன் குடும்பத்தில் குறைவு வராது. இதோ உன் தாபர ஸ்தலத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் வீட்டை விசாரிக்கும் பொழுது உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவு இல்லை என்று சொல்வார்கள். நன்மைகள் நிரம்பி இருக்கும், ஆசீர்வாதம் பெருகி இருக்கும், மேன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு வலை கிளியத்தக்க நன்மை உனக்கு தருவேன். நீ என்னிடத்தில் அன்பாயிருப்பாயா, உனக்காக வெளிப்படுவேன். இந்த உலகத்தில் சொந்தக்காரங்க சொக்காரக்காரங்க யாருமே உன்னை கண்டுக்கவே இல்லையே, உனக்காக இறங்கி வருவேன், உனக்காய் வழக்காடுவேன், உனக்காய் பரிந்து பேசுவேன், உனக்காக நிற்பேன், உனக்காய் சத்துருவை எதிர்கொள்வேன், உனக்காய் பொல்லாங்கரை இல்லாமல் ஆக்குவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ காற்றை காண மாட்டாய், நீ மழையை பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரம்பும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை தேவன் அவமாக்கி போடுவார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் ஜனமே, நீ என்னை விட்டு தூரம் போகாது, நீ என்னை விட்டு அகன்று போகாது. நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் உனக்கு நான் வெளிப்படுவேன், உன் சூழ்நிலையில் வெளிப்படுவேன், உன் கஷ்ட நேரத்தில் வெளிப்படுவேன், உன் பண நெருக்கத்தில் வெளிப்படுவேன், உன் துயரத்தில் வெளிப்படுவேன், நீ பயந்து போய் இருக்கிற நேரத்தில் வெளிப்படுவேன். உனக்கு தஞ்சமாயிருப்பேன், உன்னை அரவணைப்பேன், உன்னை மார்போடு சேர்த்து வைத்துக் கொள்ளுவேன், உன் சரித்திரத்தை மாற்றுவேன், உன் நிந்தையை மாற்றுவேன், உன் அவமானத்தை மாற்றுவேன், உன் நெருக்கத்தை மாற்றுவேன். நான் உனக்காக வெளிப்படுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவர் எனக்காக வெளிப்படுகிற தேவன். இந்த கடைசி காலங்களில் அவர் நமக்காய் வெளிப்பட்டார், அவர் நமக்காய் வெளிப்பட்டார். அவரை தேடுகிறவர்கள், அவரை நாடுகிறவர்கள், அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவர் வெளிப்படும் பொழுது அவர் முகத்தை பார்த்து அப்பான்னு சொல்லுகிறவர்கள் பிழைப்பார்கள். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் தீங்குகள் உன்னை அழிக்காது, லிவியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உன்னை தீண்டாது, மாந்திரிக பில்லி சூரிய சக்திகள் உன்னை தொடாது. அவர் உனக்காய் வெளிப்படும் பொழுது, நமக்காய் வெளிப்படும் பொழுது அவர் முகத்தையே தேடுவீர்களானால், அவரையே நாடுவீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நான் உனக்காக வீற்றிருப்பேன், உனக்காய் எழுந்திருப்பேன், உனக்காய் யுத்தம் செய்வேன், உனக்காய் கிரியை செய்வேன். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு துக்க நாட்கள் இதோடு முடிந்தது. அவர் வெளிப்படுவார். எனக்காக யார் உண்டு? எனக்காக யார் உண்டு? எனக்காக பேச யார் உண்டு? எனக்காக வெளிப்பட யார் உண்டு? எனக்காக நான் என்று சொல்வதற்கு யார் உண்டு? இந்த மகனுக்காக, மகளுக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்வதற்கு யார் உண்டு? என்னுடைய தகப்பனும் இல்லை, என்னுடைய தாயும் இல்லை, என்னை நேசிக்கிறவர்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. எனக்காக யார் உண்டு என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக அவர் வெளிப்படுவார், உனக்காக அவர் வெளிப்படுவார், நிச்சயமாய் வெளிப்படுவார். அவர் இன்றே வெளிப்படுவார். அவருடைய மகிமையை பார்க்க போகிறார். அவர் தருகிற சுகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அவரோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். எனவே உன்னை தரித்திரவாசி அந்த உலகத்தில் வைக்க தேவன் விரும்பல, ஐஸ்வர்யவானாய் மாற்ற விரும்புகிறார். வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது யோவான் 21 பைபிள் சொல்லுது, அவர் வெளிப்பட்டு தன் சீஷர்களுக்கு அவ்வளவு மிகுந்த ஆசீர்வாதங்களை தந்து அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு பெரிய மீன்களை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கி அவர்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி அவர்கள் இனிமேல் சமுத்திரத்தின் ஆழங்களில் தவிக்கிறவர்களாய் அல்ல, கரையிலே உறுதியாய் நிற்கிற ஆச்சரியமான அஸ்திவாரம் உள்ளவர்களாய் எழுப்பப்படும்படி அவர்களை மாற்றினாரே, அதே இயேசு நமக்கும் வெளிப்படுவார். இன்னைக்கு அவரை தேடுவீர்களா? நெருக்கப்பட்டேன் என்று உங்களை கர்த்தரிடம் தருவீர்களா? ஆண்டவரே, உம்முடைய சீஷனாய் சிலுவையை சகிச்சுக்கிட்டு, சிலுவையை சுமந்துகிட்டு உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்வீர்களா? இயேசுவே, வாழும் காலமெல்லாம் உம்மிடத்தில் அன்பாயிருப்பேன் என்று சொல்வீர்களா? உங்க அன்பு எனக்கு போதும் என்று உங்களால சொல்ல முடியுமா? இன்று அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்பட்டால் நம்முடைய சரித்திரமே மாறிவிடும். விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா?